ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோஸ் ப்ளாக். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் கோலா உருண்டை குழம்பு. அதுக்கு முதல்ல தேவை என்னென்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சோண்டு புதினா வாசத்துக்காக. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை நல்லா அரைச்சிட்டு அதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டி பீஸாக. இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதையும் நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதில் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் பேஸ்ட், பச்சை மிளகாய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கோட்டிங்க்காக தான் இது சேர்க்குறோம். பொட்டுக்கடலை மாவு எவ்வளோ சேர்க்கணும்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக, எல்லாமே 1/4 ஸ்பூனுக்கு போடுங்க. காரத்தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு உருண்டை, இந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உருண்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் உருண்டை கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் உருண்டை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த பாருங்கள், கோல்டன் ப்ரௌனுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்குவோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் வேண்டாம்னா நீங்கள் ஆயிலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 கிராம்பு கொஞ்சமாக பட்டை ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 பச்சை மிளகா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் எடுக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல்லும் போகணும். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விடணும். அரைச்சி வச்சுருக்க தக்காளி எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 லெமன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா ஒரு 4 மினிட்ஸ்க்கு வரணும். வேக விடுங்க அப்படியே. அப்போ தான் அந்த பச்சை வாசம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்காக, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கிண்டு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கோஃப்தாலே ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால தான். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோஃப்தா பால்ஸ் எடுத்து இது கூடவே ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கிண்டு விட்டுக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இது கூட தேங்காய் பால் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம சூப்பரான கோஃப்தா கறி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒயிட் ரைஸ் நான் கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்னிய லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.